அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் வீட்டில் அதிரடி சோதனையில் இறங்கிய லஞ்ச ஒழிப்புத்துறை, கொத்து கொத்தாக கணக்கில் காட்டப்படாத ஆவணங்கள், எடப்பாடி பதவிக்கே ஆபத்தா, பேரதிர்ச்சியில் அதிமுகவினர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடத்தி வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் காமராஜுக்கு சொந்தமான 49 இடங்களில் சோதனை செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அதிமுகவில் உட்கட்சி மோதல் உச்சம் பெற்றுள்ளது. அதிமுகவின் பொதுச்செயலராக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக முயன்று வருகிறார். ஜூலை 11 இதற்காக பொதுக்குழுவை கூட்ட அவர் முயன்று வருகிறார். அதே சமயம் அதிமுக பொதுக்குழுவிற்கு எதிராக சட்ட போராட்டங்களை ஓ பன்னீர்செல்வம் முன்னெடுத்துள்ளார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவு அணிவில் இருக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பல்வேறு இடங்களில் ரெய்டுகள் நடந்து வருகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி கந்தசாமி பதவி ஏற்றதிலிருந்து முந்தைய ஆட்சியில் ஊழல் புகாரில் சிக்கியவர்களையும் முறைகேட்டு புகாரில் சிக்கியவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை குறிவைத்து தொடங்கியுள்ளது. முக்கியமாக மாஜி அமைச்சர்கள் பலர் வரிசையாக விசாரணை வளையத்தில் சிக்கி வருகிறார்கள். முதலில் அதிமுகவை சேர்ந்த மாஜி அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வீடுகளில் ரெய்டுகள் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து வரிசையாக எஸ்பி வேலுமணி, கே சி வீரமணி, ஜி விஜயபாஸ்கர் என்று பலரின் வீடுகள் அலுவலகங்களிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் மீது பல்வேறு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில்தான் தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடத்தி வருகிறது. மன்னார்குடியில் உள்ள அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ரெய்டுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. ரெய்டை தொடர்ந்து காமராஜின் ஆதரவாளர்கள் வீடு முன் கூடி வருகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் காமராஜுக்கு சொந்தமான 49 இடங்களில் தீவிரமாக சோதனை நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து ரெய்டு நடக்கும் இடங்களில் பாதுகாப்பிற்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அதிமுக அமைச்சர் காமராஜ் 2028 கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் அறப்போர் இயக்கம் புகார் அளித்திருந்தது. அதிகாரிகளுடன் கூட்டு சேர்ந்து பருப்பு, சர்க்கரை, பாமாயில் ஆகியவை கொள்முதல் செய்வதில் முறைகேடு செய்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் உள்ளது. இந்த புகாரை அடுத்தே தற்போது காமராஜருக்கு சொந்தமான இடங்களில் ரெய்டு நடந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்று காலை முதல் நடத்திய சோதனையில் பல கணக்கில் காட்டப்படாத கோடிக்கணக்கான ஆவணங்கள் சிக்கியுள்ளதாகவும் அதிமுக தலைமைக்கு முக்கிய பங்கு கைமாறி இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது. இது குறித்த முழுமையான தகவல் இன்று மாலை வெளியாகும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் வீட்டில் நடத்தப்படும் இந்த சோதனை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.